பிரித்தானியாவில் கோவிட் தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள். பிரித்தானியாவில் அஸ்ட்ராசெனகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களில் பலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதற்கமைய பிரித்தானியாவில் 30 பேருக்கு அரிய வகை இரத்த உறைவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கட்டுப்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பயோஎன்டெக் ஃபைசர் தடுப்பூசிகள் பயன்படுத்தியவர்களுக்கு அவ்வாறான இரத்த உறைவு சம்பவங்கள் குறித்து தகவல் இதுவரை பதிவாகவில்லை. உலகின் பல நாடுகள் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளன. இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்ட பலருக்கு இரத்தம் கட்டியாகுதல், இரத்த உறைவு போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டதனை தொடர்ந்து பல நாடுகள் இந்த தடுப்பூசியை தடை செய்துள்ளன. எனினும் தடுப்பூசியின் நன்மைகள் இரத்த உறைவுக்கான ஆபத்தையும் விட அதிகமாக உள்ளது என அதிகாரிகள் நம்புகின்றனர். எப்படி இருப்பினும் கடந்த மாதம் பிரித்தானியாவில் 5 பேருக்கு மூளையில் இரத்தம் கட்டியாகிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நோய் மிகவும் அரிய வகையில் காணப்படுவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் நோயாளிகளிடம் தீவிர பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் முடிவுகளுக்கு அமைய தடுப்பூசி தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என இது தொடர்பில் பரிசோதனை செய்யும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது வரையில் பிரித்தானியாவில் 18.1 மில்லியன் மக்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களில் 6 லட்சம் பேரில் ஒருவருக்கு மாத்திரம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.